Hi guys, நம்ம channel அம்பி டாக். So இன்னைக்கு நம்ம day 5 பார்க்க போறோம். And இன்னைக்கு டே எப்படி போக போகுது அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி கூட போக போகுது. So tomato juice வந்து morning வந்து நம்ம எடுக்க போறோம். Actually வந்து வெறும் tomato வந்து சாப்பிடணும். பட் எனக்கு வந்து சுத்தமா tomato smell ஏ பிடிக்காது. Even burger ல வந்து tomato வச்சா கூட எடுத்து போட்டு சாப்பிறால நானு. சரி இப்ப ஜூஸ் போட்றலாம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு tomato வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டேல வந்து நம்ம ஒரு 4 ல இருந்து 5 tomato பெரிய சைஸ் அப்படினு எடுக்கலாம். இல்ல குட்டி சைஸ் அப்படினா ஒரு 6 tomato வந்து எடுக்கலாம். சோ இப்போ நம்ம ஜூஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு फ्लेவர் சேஞ்ச் பண்றதுக்காக கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அப்புறம் ஒரு பீஸ் குட்டி பீஸ் அளவு இஞ்சி. சோ எல்லாத்தையும் இப்போ மிக்ஸில அடிச்சேன். இந்த அளவுக்கு தான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிச்சு. இல்ல நான் வந்து தண்ணியும் சொல்லி ரொம்பலாம் ஆட் பண்ணல. சோ போது ரொம்ப தண்ணியா குடிச்சோம் அப்படினா நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்படியே தக்காளியில வந்து லைட்டா ஜூஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் குடிக்க அப்படினு சொல்லிட்டு நான் இப்ப வந்து எடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து வெளியில கிளம்பிட்டேன். சோ இன்னைக்கு 5th டே வந்து நமக்கு செம்ம ஜாலியா போக போகுது. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம். சோ ஜாலிதான் அப்படினு சொல்லிட்டு எனக்கே காலையில ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டா இருந்தது. சரி கிளம்பிடுவோம் அப்படினு சொல்லிட்டு குளிக்கலாம் இல்ல. சோ சும்மா Dress மட்டும் மாத்திட்டு ஏன்னா வெளியில போயிட்டு வந்த அப்படினா கசகசன்னு இருக்கும். சோ வந்து குளிச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப பிராங்கா சொல்றேன் யாரும் நினைச்சுக்காதீங்க. சோ அந்த Dress வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா செம்ம லூஸா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்து எனக்கு அந்த ஸ்டொமக் ஏரியால வந்து நல்ல ஃபிளாட்டான ஸ்டொமக் வந்து இருக்கு. அண்ட் ஷோல்டர் கிட்ட அந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் ஆர்ம் ஃபேட்டுமே லைட்டா குறைஞ்சிருக்கு. ஸோ ஓகே சூப்பர் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ஜூஸை வந்து குடிச்சதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எனக்கு அந்த இஞ்சி அண்ட் புதினா அந்த ஃப்ளேவர் போட்டனால எனக்கு வந்து பிடிச்சிது. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி தக்காளி பிடிக்காதோ ஸோ நீங்கள் அந்த ஜிஎம் டைட் பண்ணையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் சால்ட்டுன்ற மாதிரி நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அந்த ஸ்மெல்க்கே நம்ம வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக் கடக்குன்னு குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து இப்போ வெளியில் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன் உங்ககிட்ட. நம்ம 4th டேலே நல்ல க்ளோ இருந்தது. அண்ட் இன்னைக்கு 5th டேவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன்னு. ஸோ அதை வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணையில் வந்து 1.5 கால் வந்தது. ஸோ கேஜி 1 கேஜியும் ப்ளஸ் இதுவும் சேர்த்து 270 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் சொன்னேன் எனக்கு வந்து அந்த பிரஸ் பீஸ் மட்டும் ஆக்சுவலாக வந்து தர முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஒரு முழு கோழியாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பிரஸ் பீஸை மட்டும் தனியாக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மித்த பீஸை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சமைச்சிடலாம். ஏன்னா நம்ம நேற்று ஃபஸ்ட் டே சண்டேவும் வந்து எதுவும் நான்வெஜ் எடுக்கலையா. ஸோ இதை வந்து எல்லாருக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கட் பண்ண சொன்னேன். ஸோ அவங்க வந்து பொறுமையாக வந்து நல்லா கட் பண்ணாங்க. ஸோ நான் எனக்கு ஆக்சுவலாக இந்த க்ளீன் பண்ணுறது கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அக்கா வந்து சூப்பராக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஒரு சிலருக்கு இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாமே பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிரஸ் பீஸை மட்டும் கட் பண்ணி தனியாக வாங்கிட்டோம். ஸோ அது வந்து ஒரு 200 கிராம் வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வாங்கினேன். ஸோ ஃபிஷ் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் சிகப்பு கொய்யாப்பழம் வந்து வெளியில் விற்றுட்ருந்தாங்க. ஸோ கேஜி வந்து 40 ருபீஸ் இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு கரெக்டாக வந்தேன்னா பஸ் வந்து வந்தது. ஸோ செம்ம குஷியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பஸ்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ரீ டிக்கெட் தானே. ஸோ அப்படியே ஜாலியாக வந்து காத்தோட வந்த காத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து வந்தேன். அண்ட் அதுக்குள்ளே ஊர் வந்துருச்சு. இன் நம்ம 5000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நான் நிறையா தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கு டேல நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றப்போ இன்றைக்கு டேல எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 லிட்டர் இல்லைருந்து 1/2 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து தக்காளி சாப்பிட போகிறோம். அண்ட் அது போக சிக்கன் இல்லை ஃபிஷ் இந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ இப்போ நான் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்றனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் வித் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பொரியல் மாதிரி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பிளெயினாக இன்றைக்கி வந்து இதுதான் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேயில் வந்து நம்மளோட பாடியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ தக்காளி சாப்பிட்றோம் அண்ட் சிக்கன் சாப்பிட்றதுனால அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கல நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்படினால இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணணும். இந்த நம்ம மீத சிக்கன் இருந்ததில் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபிஷ் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ குழம்பு வந்து எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு இந்த நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அந்த பிரஸ் பீஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஆயிலும் இல்லாமல்
சிக்கன் வந்து எப்படி நம்ம டயட்டுக்கு அப்படின்றது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் வந்து கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரஸ் பீஸை வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எலும்பு வந்து குட்டி குட்டி பீஸ் இருந்து சரின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் பூண்டு அப்புறம் இஞ்சி, ஸோ இதையும் வந்து உரிச்சு வந்து எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக போட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து போட்டுட்டு அடுப்பில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணது தான். ஸோ நான் அந்த பொடி போடவுமே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் அந்த சிக்கன்லேருந்தே வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த தக்காளி அண்ட் இந்த பூண்டு இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து ஊற்றிக்கிட்டேன். இந்த இத்தனை வருஷத்தில் நம்ம வந்து டயட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வெயிட் வந்து குறைச்சிருக்கோம், 90+98 65 குறைச்சப்போ கூட சிக்கன் மட்டும் நான் வந்து 65 போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி அதுதான் சாப்பிடுவேன். இந்த அதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கிட்டே வந்து பேலன்ஸ் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம வந்து இந்த டயட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஆயிலில் போட்டெல்லாம் வந்து எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஆயில் ஃப்ரீ ஃபுட் தான் வந்து சாப்பிட்ணும். பட் இந்த சிக்கனில் வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து நீடல் இல்லை, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணல. ஏன்னா சிக்கனில் வந்து நேச்சுரலாக வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகல வந்து அந்த மாதிரி வந்து ரெடி ஆகி வரும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணி அப்படியே செம்மையாக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் இது கூடால வந்து நான் 2 பாட்டில் அதாவது 3 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சு முடிச்சிட்டேன் நான் அக்கௌண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. ஸோ டைம் வந்து 3:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பார்க்கவே செம்மையாக இருந்தது. நம்ம சிக்கன் எப்படி வச்சாலும் நான் சாப்பிடுவேன் தான், பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம், சிக்கன் 65 அப்படி மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் சாப்பிடாமையா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு பார்த்தேன். இன் இதுவுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்று அப்படியே நாக்கில் அந்த சுவை நரம்புகள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது சாப்பிடையில. இன் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ஸோ இந்த 4 நாளில் வந்து ரொம்ப சூப்பரான டேவாக வந்து இந்த 5th day வந்து எனக்கு வந்து போச்சு. இன்று தலை வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்க வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னால லைட்டாக இந்த ஹெட்ஏக் வந்து இருக்கோ. அதுலேயும் நம்ம வந்து மார்னிங் அந்த டொமேட்டோ ஜூஸ் குடித்தோம்ல, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ ஈவன் ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி டேல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த 12:00 அந்த டைமில் வந்து ஏதாவது ஆப்பிள் ஆர் என்ன ஃப்ரூட்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அது போக வந்து நம்ம வேறு இன்னைக்கு டேயில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் வந்து ஆனால் எடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்லாம், பட் ஃப்ரூட் ஜூஸ் அப்புறம் வந்து ரொம்ப ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டெய்லி எடுக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா என்ன காய்னாலும் இன்றைக்கி சாப்பிட்லாம். அண்ட் வித் ப்ரௌன் ரைஸ், அதாவது கைக்குத்தல் அரிசி இருக்குல்ல, ஸோ அதோட வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இந்த சிக்கனே வந்து ரொம்ப போதுமானதாக இருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழித்து நல்ல வயிறு இருந்தாலும் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா சாப்பிடவே முடியலை. அண்ட் வந்து நான் அப்படியே ரசித்து பொறுமையால் சாப்பிட்டேன்னா, ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து உட்காந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ செம்ம ஜூஸியாக செம்மையாக இருந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நேற்று டே வந்து இன்னும் நினச்சாலே வந்து குஷியாக இருக்குது சார், நல்லா தான் இருக்குது. ஜிம் டைட் நான் என்னமோ நினச்சேன், சரி எப்படா இந்த 5 டேஸு இன்றைக்கி 5th day எப்படி போகுதோ. ஸோ ஒரு ஒரு நாளும் காலைல யோசிப்பேன் இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்ற மாதிரி. பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5th day வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 2 டேஸில் வந்து முடிய போகுது. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குச்சு, என்னடா முடிய போதே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்லா இருக்குல்ல, ஸோ வெயிட்டும் குறையுது. நம்மளுக்கு வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். பிடிச்ச மாதிரின்னு இல்லை, நம்ம வந்து எந்த டயட் பண்ணாலும் சரி சூப்பராக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி சொல்லிட்டு நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா தான் எந்த டயட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரம் விளக்குறீங்க அப்படின்னா கூட என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கணும், நம்மளுக்கு நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம மறந்துடும். ஸோ நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேட்டர். ஓகே, ஸோ சூப்பராக வந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதான் முடியல, பட் இருந்தாலும் அந்த
நம்ம போட்டிருந்தோம்ல இன்க்ரீடியன்ட்ஸ், ஸோ அதுக்கே வந்து இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டொமேட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஒரு 4 டொமேட்டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. என் தம்பி வந்து வந்துட்டார், ஸோ அவர் வரவும் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்து காய போட்டுட்டு இருந்தேன். இன் எப்போவுமே இது நடக்கிறதா எனக்கு ரொம்ப சாப்பிட்டமாக இருந்தது. ஸோ டெய்லி வந்து கொஞ்சம் சாப்பாடு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தா, பட் நேற்று வந்து ஒரு 200 கிராம் வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கேன். அண்ட் கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 480 கேலரிஸ் வெறும் சிக்கன் மட்டும். பட் அது போக நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அபோ ஒரு 500க்கு அபோவ் இருக்கும். ஸோ 500லேருந்து ஒரு 600 ரேட்டில் வந்து நம்மளுக்கு கேலரிஸ் வந்து நேற்று ஆஃப்டர்நூன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் வேலைலாம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் வேறு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நெய் மீன் சொன்னாங்க. ஸோ நெய் மீன் வாங்கிட்டு அப்படியே நான் வந்து மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் நைட்டே சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ நைட்டு நீங்கள் சாப்பிட்றனாலும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம், பட் ஃப்ரை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த டயட்டில் வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுகர் எடுத்துக்கக்கூடாது, ஆயில் எடுத்துக்கக்கூடாது, அண்டு கொஞ்சம் இந்த பேக்குடு ஐட்டம்ஸ், கண்ட ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடுவோமே யூஸ்வலாக சாப்பிடுவோம். ஸோ அது கூட வந்து நம்ம அந்த டேயில் வந்து எடுத்துக்காமல் ப்ராப்பராக வந்து டயட் பண்ணணும். அண்டு இந்த ஜூஸஸுமே வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் டே தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டேஸில் தான் நம்ம வந்து இந்த ஜூஸஸ்லாம் வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி டேயில் வந்து கண்டிப்பாக ஜூஸ் எடுக்கக்கூடாது. இது போக நம்மளுக்கு வந்து எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜிஎம் டயட் சூப் நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு இந்த டயட்டில் வந்து அந்த சூப் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கான டைமிங்கும் செட் ஆகலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்றதே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னால நான் வந்து சாப்பிடல. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஃப்ரீசர் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். ஸோ காலைல எந்திரிச்சதும் வந்து ஃபிஷ்ஷை போட்டு பொறிச்சு சாப்பிட்லான்னு சொல்லி பிளான். பட் நான் எப்படி வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டயட்க்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அது போக வந்து நம்ம மீனோட மண்டை அப்புறம் ஒரு 2-3 பீஸ் வந்து நான் குழம்புக்கு வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம மண் சட்டியில் வந்து குழம்பு ரெடி பண்ணி அதையும் வந்து நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எப்படி குழம்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், ரெசிபி வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ஆரஞ்சு இருந்தது. ஸோ ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சு, அண்ட் வந்து இந்த கொய்யாப்பழம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஒரு குட்டி சைஸு, அந்த பாதி மட்டும் பாதி கூட இல்லை, ஸோ அதுக்கும் கொஞ்சம், ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஆக்சுவலாக சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஏன்னா சிக்கன் சாப்பிட்டதே வந்து செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ ஸோ அவ்வளோ வந்து பசிக்காது. பட் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நமக்கு அதிகமாக இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கேலரியை வந்து பர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி என்ன கேலரி பர்ன் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி பாடியில் வந்து இப்போ கேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகுற அந்த ஒரு சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டயட்டில் வந்து அதுதான் மெயின். ஸோ நான் வந்து அதுக்குன்னு எதுவும் பண்ணலை, பட் ஒர்க்கு யூஸ்வலான டேஸ் மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை. அண்டு நேற்று அந்த டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருந்தேன். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் ஓகே, நைட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்போ அதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த நம்ம வந்து இன்றைக்கி டயட்டில் இது தான் சாப்பிட்ணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து அந்த டே டைம்லேயே வந்து ஃப்ரூட்ஸை எடுத்துக்க வேண்டியது நான் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ ஹெவியாயிரும் அப்படின்ற மாதிரி, ஸோ நைட்டில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கேலரி இதுக்கு நம்ம ஆரஞ்சு அப்படின்றப்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 60 அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு கேலரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னால அந்த கொய்யாப்பழம் வந்து ஒரு எவ்வளோ ஒரு 20-30 கேலரிஸ் இருக்கும். ஸோ ஓகேவா வந்து நேற்று டே வந்து ஓடிச்சு. இந்த சாப்பிடையில் செம்ம ஃபீலிங்காக வந்து இருந்தது. அண்ட் எனக்கு ஃப்ரூட் சாப்பிட்டா தான் வந்து நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ எனக்கே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாடி வந்து நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் வந்து எனக்கு வந்து கொடுக்குது. என் வயிறு வந்து அப்படியே செம்ம கூலிங்காக இருக்குது ஃப்ரூட் சாப்பிட்டோம் அப்படின்னா. அண்ட் ரொம்ப வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் இந்த டயட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பரில். அண்ட் நம்மால் வந்து ஹோம்ஒர்க் இன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா கையை பிடிச்ச எழுத சொல்லி அழுதுட்டார். ஸோ அதனால் நானும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் அவருக்கு வந்து இல்லைனா ஹோம்ஒர்க்கை எழுதி கத்த வச்சு என்னை டென்ஷன் பண்ணிடுவார், அதனால் நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். ஸோ அப்புறம் இதுதான் சாப்பிட்டேன்.
இந்த அது போக வேறு உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேயில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் எண்ட் வர பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்கையும் கொடுத்துருங்க. ஸோ சூப்பர். நம்மளோட அந்த பன்னா டயட் சாப்பிட்டு நம்ம லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.300 வந்து வந்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்படி சிக்கன் சாப்பிட்டோமே வெயிட் வந்து கூடியிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ் நம்ம வந்து வாழ்க்கையிலேன்னு சொல்ல முடியாது இந்த டயட் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணமே. சார் நான் அந்த 64 பார்த்ததே இல்லை, அண்ட் இன்றைக்கி பார்த்துருக்கேன். எஸ் ஜாலி நான் வந்து 64.800 வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் நம்ம வந்து 64 இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெயிட்டை வந்து பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளில். அண்ட் நம்ம அவ்வளோ வெயிட் குறைச்சோம் 98லேருந்து. ஸோ அப்போருந்து எனக்கு இந்த 65 மேலே வந்து குறைக்கலை, நானும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 64 பார்த்துருக்கோம். ஸோ சூப்பர். இண்டு ஹாப்பியாக நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன் நீங்கள் என்ன வெயிட் வந்து இருக்கீங்க இப்போ கரண்ட்டாக அப்படிங்கிறது எனக்கு ஷேர் பண்ணணுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.